This is Jack entering into the dimensions, and I am going to time travel back to 25 years. My name is Jack. Save me, you are my last hope. I am you and you are me. என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கே இப்போ புரியலை. ஒரு சில உண்மைகள்லாம் கற்பனையாக இருக்குது, கற்பனையெல்லாம் உண்மையாக நடக்குது. இது எனக்கு வந்திருக்கிற நோயா இல்லை இது எனக்குள்ளே இருக்கிற சிம்டம்ஸான் என்னன்னு புரியலை. ஆனால் இதுக்கு பின்னாடி யாரோ என்னை பின்தொடர்ற மாதிரியே இருக்குது. அவங்க என்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குற மாதிரியே இருக்குது. உதாரணத்துக்கு, என் ஃபோனில் உள்ள வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணப்போ இருக்கிற அந்த இடமே சுற்றி நான் என்ன செட் பண்ணினோ அதே மாதிரியே சேஞ்ச் ஆச்சு. அந்த வால்பேப்பர் ரிமூவ் பண்ணப்போ சுற்றி யாருமே ஆளுங்க யாருமே இல்லை. ஆனால் என்னை சுற்றி ஏதோ நடமாடுற சவுண்ட், வாகனங்கள் நவுற சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. அது கொஞ்ச நேரம் பிரமிப்பாக இருந்துச்சு, விசித்திரமாக இருந்துச்சு. மறுபடியும் அதே மாதிரி நடந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் நான் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணும் போதில் அங்கே இருக்கிற இடம் எல்லாமே அந்த வால்பேப்பரில் இருக்க மாதிரியே சேஞ்ச் ஆச்சு. இது கண்டிப்பாக என்னோட கற்பனையாக இருக்கணும், இல்லை எனக்கு வந்து நோயாக இருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே வந்தேன். அங்கே வந்தப்போ செவருக்கு பின்னாடி யாரோ பேசுகிற மாதிரியும் செவரை யாரோ தட்டுற மாதிரியும் சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு அதை காதை வச்சு கேட்டபோது யாரோ செவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உலகத்துலேருந்து வாழ்கிற மாதிரியே ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவங்க என்கிட்ட ஏதோ ஒரு பேசுகிற மாதிரியே சத்தம் இருந்துச்சு. எல்லாம் என்னோட கற்பனை, இல்லை நோயாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆவியாக கூட இருக்கலாம். ஆனால் அது என்கிட்ட ஏதோ சொல்ல வருதுங்கிறது மட்டும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. என்னோட சயின்டிஃபிக் புக்,
புக்கில் நான் ஒரு ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஆனால் அந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஃபைனல் ஈக்குவேஷன் பையில் முடிஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் 3.14. பட் அதை நான் எழுதலை. கொஞ்ச நேரம் குழப்பமாக இருந்துச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதில். செவருக்கு பின்னாடி சத்தம் கேட்குது, அதுவா? அப்புறம் ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வண்டி ஓர சத்தம், வால்பேப்பர் சேஞ்ச் ஆகுது. அதுபோக இது மட்டும் இல்லை, நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. இருக்கிற எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதில் இது கண்டிப்பாக இட்ஸ் எ ஸ்டடி ஆஃப் பிராசமிக். அதாச்சு, ஒரு ரியாலிட்டிக்கும் ஒரு விர்ச்சுவலிட்டிக்கும் உள்ள தொடர்பு உள்ள கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அதை வச்சு நான் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அது மூலிமா எதாவது ஆன்சர் கிடைக்குமான்னுங்கிறத பார்த்தேன். பட் எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு.
Eva, have you been to my home? Eva, can you hear me? No, Jack, I am at the airport. What are you saying? So you didn't come to my home? No, Jack. Why, anything wrong there? Nothing. I will call you later. Jack, how's your work going on? So to disturb you, but I miss you. No, miss you too, Eva. Bye. Proxemics is the study of human use of space and the effects that population density has on behavior, communication, and social interaction. Proxemics is one among several subcategories in the study of nonverbal communication, including haptics, touch, kinesics, body movement, vocalics, paralanguage, and chronemics. Structure of time. Proxemics as the interrelated observations and theories of human's use of space as a specialized elaboration of culture and his foundational work on proxemics. The hidden dimension. Hall emphasized the impact of proxemic behavior, the use of space, on interpersonal communication. Study of proxemics is valuable in evaluating not only the way people interact with others in daily life, but also the organization of space in their houses and buildings, and ultimately the layout of their towns. Proxemics remains a hidden component of interpersonal communication that is uncovered through observation and strongly influenced by culture.
Save me, Jack. I am at the 3rd dimension team independent. He's back.
Thank you.